இன்னைக்கு தடியங்காய் தயிர் பச்சடி எப்படி பண்றதுன்னு பாக்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் போல தடியங்காய் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 கப் போல தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், 3 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, 1 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன். இப்ப இதுல வந்து தடியங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, இப்ப இது வேகட்டும். இப்ப தேங்காய் அரைச்சுக்கலாம். பச்சை மிளகா, ஜீரகம், பூண்டு, இது கூட கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம். இப்ப இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காவை இந்த பாத்திரத்துல விட்டுக்கலாம், தயிர் விட்டுக்கலாம். இப்ப இது கூட தடியங்காய் போட்டுக்க போறோம். நான் வந்து இதுல தேங்காவை கொதிக்க வைக்கல, பச்சையாவே நான் பண்றேன். இன்னொரு வீடியோல நான் தேங்காய் கொதிக்க வச்சு வீடியோ போடுறேன். தடியங்காவும் நல்லா வெந்தாச்சு. இப்ப இதை எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். வரமிளகா, கடுகு, கருவேப்பிலை, இது லேசா ஆறினதும் அது கூட கொட்டிக்கலாம். தாளிச்சது ஆறிட்டு இப்ப இது கூட கொட்டிக்கலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.